எடிஃபிகேஷன் பாசஸிலிருந்து உங்கள் மனிஷின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் கொடுக்கப்பட்ட அணி சமன்பாட்டிலிருந்து நேர்மார் அணி எப்படி காணலாம் என்றதை பார்க்கலாம். எக்ஸசைஸ் 1.1 இருக்கக்கூடிய 4th க்வெஸ்சனுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணலாம் வாங்க. ஸோ இதுதான் கேட்கப்பட்ட கேள்வி. ஏ ஈக்குவல் டு 5, 3 மைனஸ் 1 மைனஸ் 2 எனில் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 ஈக்குவல் டு ஓ என காட்டுக. இதன் மூலம் ஏ இன்வர்ஸ் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல்ல நாம் இந்த சமன்பாட்டை நிரூபிக்க போகிறோம். ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 சமம் ஓ அப்படின்றத முதல்ல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் அப்படின்னா அப்படியே ஸ்கொயர் பண்ணுறது இல்லைன்னு தெரியும். ஏ என்ற அணியை அதே அணியால் பெருக்கணும். அதாவது 5, 3 மைனஸ் 1 மைனஸ் 2ன்ற அந்த ஏ அணியை மீண்டும் அதே அணியால் பெருக்கிறோம். அணி பெருக்கல் உங்களுக்கு எல்லாருக்கும் நினைவில் இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம என்ன மெத்தடில் இரண்டு அணிகளை பெருக்குவோம் அப்படின்னா நிறை நிரல் முறை அப்படின்ற மெத்தடில் பெருக்குவோம். அதாவது நிறை அப்படின்றது இதுதான், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது முதல் நிறை முதல் நிரல். இதே போல் அடுத்துதான் முதல் நிறை இரண்டாம் நிரல், இரண்டாம் நிறை முதல் நிரல், இரண்டாம் நிறை இரண்டாவது நிரல், இப்படி பெருக்கி நம்ம அந்த ஆன்சரை எழுதுவோம். ஸோ முதல்ல முதல் நிறை முதல் நிரலில் இருக்கக்கூடிய முதல் எண்கள் 5, 5 பெருக்கணும். அதே மாதிரி 3 மைனஸ் 1 பெருக்கி ஒரே விடையை எழுத போகிறோம். அதாவது 5×25 3×-1 -3 வரும். இதே மாதிரி ரெண்டாவது நிரலில் இருக்கிறதோட பெருக்கணும்னா 5×3 15 3×-2 -6. அடுத்தபடியாக இரண்டாம் நிறை முதல் நிரல், இப்போ -1×5 பெருக்கணும்னா -5, -2×-1 பெருக்கணும். இதே போல் இறுதியாக -1×3 பெருக்கிறோம். எனவே -3 -2×-2 பெருக்கணும்னா +4. ஸோ இதை சுருக்கி எழுதணும்னா 25×3 போனதுன்னா 22, 15×6 போன 9, -5+2 -3, -3+4 கூட்டும் பொழுது நமக்கு 1 கிடைக்கும். அடுத்ததான் -3 கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ என்ற அணியை -3 பெருக்கிற. இப்போ ஒவ்வொரு உறுப்பையுமே அந்த -3 பெருக்கணும். எனவே -15, -9 -×-3 -×-+3 2 6 அப்படின்னு கிடைக்குது. இதே போல் அடுத்தபடியாக -7i2 கண்டுபிடிக்கிறோம். இந்த i2ன்றது என்னென்னா சமணி அணி அல்லது அழகு அணின்னு சொல்லக்கூடிய இரண்டு வரிசையுடைய அணி, அதாவது 1001. அதை -7 பெருக்கும் பொழுது -7, 0, 0, -7 வருது. இதை எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த சமன்பாட்டில் பிரதிடுறோம். அதாவது ஏ ஸ்கொயர் -3a -7i2ன்றதில் பிரதிடும் பொழுது இந்த மாதிரி கிடைக்குது. இப்போ நம்ம 3 அணிகளை கூட்டும். ஆக்சுவலாக நான் -3a மதிப்பு -7i2 மதிப்பு டைரெக்டாக போட்டதுனால இடையில ப்ளஸ் குறி போட்டுக்கிறேன். அப்போ இதை எல்லாத்தையும் கூட்டுறோம். கூட்டுறது எப்படி? அணி கூட்டல் இருக்கும் நினைக்கிறேன். அதாவது முதல் உறுப்புகள் a11 அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் உறுப்பு எல்லாத்தையும் கூட்டணும். அப்போ கூட்டும் பொழுது -15, -7 கூட்டினோம்னா -22, 22×22 போனால் 0. சரி, அதே மாதிரி அடுத்த ஒத்த உறுப்புகள் பார்த்தா இந்த 3, இதை கூட்டினாலும் நமக்கு என்ன தான் விடை வருதுன்னா 0 தான் வருது. அடுத்த ஒத்த உறுப்புகள் -3, -3, 0 அதுவும் நமக்கு என்ன கிடைக்கும்னா 0 தான். அடுத்து லாஸ்ட் 1, 6 கூட்டினா 7, 7-7 0. எனவே 4 இடங்களிலுமே 0 வந்துடுது. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கிற ஆன்சர் ஒரு பூஜ்ய அணி. பூஜ்ய அணியை நம்ம ஓ என்ற தலை குறிப்பது வழக்கம். எனவே நமக்கு ஏ ஸ்கொயர் -3a -7i2 அப்படின்றது ஓ அப்படின்ற சொல்லக்கூடிய பூஜ்ய அணிக்கு சமம்னு நிரூபிச்சாச்சு. இப்போ நம்மகிட்ட கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னென்னா, இந்த சமன்பாட்டில் இருந்து இதன் மூலமாக ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறது. வழக்கமாக ஏஎன்எஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்கும், ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வீடியோஸில் இருக்கும், பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸை கொஞ்சம் பாருங்கள். இப்போ இந்த சமன்பாட்டிலேருந்து நம்ம ஏஎன்எஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத கவனமாக பாருங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ரெண்டு பக்கமும் ஏஎன்எஸால் பெருக்கிறேன் இந்த சமன்பாட்டை. அப்படி பெருக்கப்படும் பொழுது ஏஎன்எஸையும் ஏ ஸ்கொயரையும் பெருக்கினா நமக்கு ஏ கிடைக்கும். ஏஎன்எஸையும் ஏவையும் பெருக்கணும்னா ஐ என்ற சமணி அணி வரும், இது ஒரு பண்பு. எனவே இந்த இடத்துல 3i வரும். கடைசியாக ஐ அப்படின்னு சொல்லக்கூடிய சமணி அணியோட ஏ இன்வர்ஸ் பெருக்குன்னா இங்கே ஏ இன்வர்ஸ். பூஜ்ய அணியோட பெருக்கப்படும் பொழுது நமக்கு அகைன் என்ன தான் கிடைக்கும்னா பூஜ்ய அணி தான் கிடைக்கும். ஆக ஏ -3i -7i2 ஏ இன்வர்ஸ் பெருக்குன்னா ஏ இன்வர்ஸ் வந்துடுது. வலது பக்கம் ஓ என சொல்லக்கூடிய பூஜ்ய அணி இருக்குது.
இதை கொஞ்சம் சுருக்கப்படும் பொழுது இந்த மைனஸ் ஏழு ஏ இன்வர்ஸ் அப்படின்றது நம்ம வலது பக்கமாக எடுத்துகிட்டு போனோம்னா ஏ மைனஸ் மூணு ஐ என்பது ஏழு ஏ இன்வர்ஸ்க்கு சமமாக மாறிடுது. இதிலிருந்து ஏ இன்வர்ஸ் வேணும் பொழுது இந்த ஏழுன்னு சொல்லக்கூடிய இந்த பெருக்கலாக இருக்கு இல்லைங்களா, அது அந்த பக்கம் கொண்டு போனோம்னா நமக்கு என்னவாக மாறும்னா வகுத்தலாக மாறும். அப்படி வகுத்தலாக மாறும் பொழுது ஏ இன்வர்ஸ் ஆனது ஒன்னுங்கில் ஏழு இன்டூ ஏ மைனஸ் மூணு ஐ அப்படின்னு கிடைக்குது. இப்போ இந்த மதிப்புகள்லாம் பிரதி எடுங்க, ஒன் பை செவன் அப்படி எழுதிக்கலாம். ஏ என்ற அணிக்கு பதிலாக ஏ அணி எழுதுவோம். அஞ்சு மூணு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர். மைனஸ் மூணையை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கலாம், மைனஸ் மூணால் பெருக்கினா போதும் ஐ நாட்டை. அப்போ மைனஸ் மூணு ஜீரோ, ஜீரோ மைனஸ் மூணு வரும். ஸோ இப்போ நமக்கு ஒத்த உறுப்புகள் கூட்டப்படும் பொழுது இங்கே அஞ்சு இருக்குது, இங்கே மைனஸ் மூணு இருக்குது. அஞ்சையும் மைனஸ் மூணையும் கூட்டினா என்ன வரும், ரெண்டு. மூணையும் ஜீரோவையும் கூட்டினோம்னா மூணு. இதே போல் மைனஸ் ஒன்னையும் ஜீரோவையும் கூட்டினா மைனஸ் ஒன்று. மைனஸ் ரெண்டையும் மைனஸ் மூணையும் கூட்டினோம்னா அஞ்சுன்ற ஆன்சர் கிடைக்குது. முன்னாடி இருக்கிற ஒன் பை செவனை அப்படியே வச்சுக்கலாம். எனவே விடையானது ஒன் பை செவன் டூ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் ஃபைவ்னு கிடைக்குது. அவ்வளோதான், எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கன்சிடர் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.